ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் மாவை ஊற வைக்காமல் உருட்டாமல் ரொம்ப நேரம் பிசையாம ரொம்ப ரொம்ப மிருதுவான பரோட்டா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம முட்டை அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்காம ரொம்பவே மிருதுவான பரோட்டா செய்ய போகிறோம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம் பிகினர்ஸ் கூட செய்யலாம் அந்த அளவுக்கு வந்து அருமையாக இருக்கும் ரொம்ப சுலபமானதும் கூட பொதுவாகவே பரோட்டா செய்கிறதுனாலே ரொம்ப நேரம் எடுத்துக்கும் ரொம்ப நேரம் மாவு ஊற வைக்கணும் அதிகமான எண்ணெய் தேவைப்படும் அப்படின்றதுனாலே நிறைய பேர் இருந்து அதை செய்ய தவறிடுவாங்க இன்றைக்கி நம்ம அதை எல்லாத்தையுமே தாண்டி ரொம்ப எளிமையான முறையில் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ எப்படி செய்யலாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அதற்கு நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு கோதுமை மாவு தான் விருப்பம்னா இதை நீங்கள் தாராளமாக கோதுமை மாவுலேயும் செய்யலாம் இது வந்து சரியாக ஒரு நானூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு மாவு இருக்கும் அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்ததாக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பட்டர் அதாவது வெண்ணெய் எடுத்துருக்கேன் அன்சால்டட் பட்டர் இல்லை சால்டட் பட்டர் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க இதில் முக்கியமான பொருள் நம்ம வெண்ணெய் சேர்க்கறதுனால தான் இந்த பரோட்டா ரொம்பவே மிருதுவாக வருது உங்ககிட்ட வெண்ணெய் இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் தாராளமாக இப்போ இதில் எல்லா வெண்ணையும் சேர்க்காம சரியாக ஒரு நாற்பது கிராம் அளவுக்கு வெண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு ஒரு பத்து கிராம் வெண்ணெயை தள்ளி எட்ட வச்சுக்கிறேன் இப்போ இதை ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுங்க அதாவது உப்பு அந்த வெண்ணெய் எல்லா மாவுளையும் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுங்க தான் சரியாக ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் பால் வந்து காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து சில்லுன்னு இருக்கக்கூடிய பால் எடுக்கல அந்த பாலுடைய சில்னஸ் வந்து நல்லா போயிருக்கு அதுக்கப்புறம் தான் பயன்படுத்தியிருக்கேன் ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய பால் சேர்த்து பிசைஞ்சிங்க அப்படின்னா மாவு வந்து ஹார்டாகிடும் இப்போ இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம் எல்லா பாலுமே வந்து மாவு பிசையத்துக்கு பத்தாது அதனால ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு அதாவது சரியாக ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாவை நம்ம பிசைஞ்சிக்கலாம் மாவு பிசையும் போது ரொம்ப இழுத்து பெசையணும் அப்படிலாம் கிடையாது நம்ம சப்பாத்தி மாவுலாம் எல்லாம் இல்லையா அந்த இலகண பதத்துக்கு பிசைஞ்சுக்கிட்டால் போதும் இப்போ பாருங்கள் மாவோட பதம் வந்து உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கே இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து நம்ம எப்பவுமே பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரிலாம் ஊற வைப்போம் அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் சொல்லித்தரேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே சூப்பராக வர ஆரம்பிச்சிடும் எப்பவுமே நம்ம பரோட்டா இல்லைன்னா சப்பாத்தி போறதுக்கு மாவு வந்து கிள்ளி தான் எடுப்போம் இந்த மாதிரி கிள்ளி எடுப்போம் கிள்ளி எடுத்துட்டு உருட்டுவோம் அந்த மாதிரி உருட்டக்கூடாது நான் சொல்ற மெத்தடு ஃபாலோ பண்ணுங்க ஜஸ்ட் இந்த மாதிரி மாவை கொஞ்சம் ரவுண்ட் பண்ணிட்டு கையால் ஒரு தடவை இப்படி அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பபுள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும் உருண்டையே உருட்டிட்டு அந்த கட்டை விரல் வழியாக வர மாதிரி இருக்கும் அப்போ மாவை லைட்டாக கில்லி எடுத்துங்க கில்லி எடுத்துகிட்டு மறுபடியும் அதே மாதிரி அந்த மாவை ஒரு தடவை கையால் ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலே பபுள்ஸ் மாதிரி வருதா அதை மடக்கி விட்டுங்க மறுபடியும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க மறுபடியும் இப்படி மடக்கி விட்டுங்க மறுபடியும் ஒரு தடவை அழுத்தி விடுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு தடவை பண்ணால் போதும் அந்த மாவு ஒன்றோட ஒன்று லேயர் மாதிரி அழகாக வர ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் இப்போ ரெண்டு கையாலையும் உள்ளங்கையில் வச்சு நீங்கள் உருட்ட எதுவுமே தேவையில்ல ஜஸ்ட் அப்படியே ரோல் பண்ணதை அப்படியே எடுத்து வைக்க வேண்டியதுதான் இது ஒரு ட்ரிக்கு அப்புறம் அந்த மாவு ஊறலாம் வைக்க வேணாம் அடுத்து தான் நம்ம மாவு வந்து கொஞ்சம் லேயராக வர்றதுக்கு இன்னொரு மெத்தட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக கீழே வந்து அந்த ஒர்க்கிங் ஏரியாவில் எண்ணெய் தடவிருக்கேன் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் எது வேணாலும் தடவலாம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒர்க்கிங் ஏரியா இல்லை அப்படின்னா ஒரு பெரிய பிளேட் இருந்துச்சுன்னா அந்த பிளேட்டை கூட நீங்கள் கவுத்தி போட்டு எண்ணெய் பட்டர் தடவிட்டு பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு உருண்டையை எடுத்து வச்சிடலாம் ஜஸ்ட் இங்கே பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லைனா பட்டரோ மட்டும் தடுவீங்க பட்டர் தடவினிங்கன்னா இன்னும் நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பட்டர் நல்லா உருகி இருக்குது எனக்கு அது அந்த இருக்கேன் தடவிட்டு ஜஸ்ட் கையால் அந்த ஒரு மூணு மூணு விரல் அதாவது கரெக்டாக நம்மளுடைய அந்த நடுவிரல் ஆள்காட்டி விரல் மோதிர விரல் அந்த மூணு விரல் இப்படி இப்படி இழுத்து விட்டிங்கனாலே போதும் அழகாக உங்களுக்கு நல்ல நீளமாக வர ஆரம்பிக்கும் கையில் எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா எண்ணெய் தொட்டே நல்லா இழுத்து விடுங்க ரொம்ப சு சுலபமாக வர ஆரம்பிச்சிடும் நான் அதாவது நடுவில் சின்ன சின்ன அங்கங்கே ஓட்டை இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பற்றி கவலைப்படாதீங்க அது ஒன் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா இந்த மாதிரி லென்த்தியாக இழுத்து விட்டுங்க இப்போ பாருங்க கீழே அந்த தரை தெரியுது பாருங்க அந்த ஒர்க்கிங் ஏரியா தெரியுது பாருங்க அந்த அளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுங்க இந்த இடத்துல நம்ம எப்போவுமே உருட்டுவோம் உருட்டெல்லாம் தேவையில்லை இந்த மாதிரி கையை பயன்படுத்தி நீங்கள் இழுத்து விட்டாலே போதும் அழகாக நீளமாக நல்லா வரும் அடுத்ததாக கொஞ்சமாக பட்டரை வந்து மேலே தடவி விட்டுங்க அப்புறமா கத்தி எடுத்து இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டுங்க போது ரொம்ப எட்டெட்ட கீராமல் நல்ல அந்த கோடு வந்து கொஞ்சம் நெருக்க போடுங்க எந்த அளவுக்கு நெருக்க நீங்கள் கோடு போடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பரோட்டா வந்து நல்லா லேயராக நல்லா உதிரியாக வரும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக போட்டாச்சு அதுக்கு அடுத்து தான் இதை வந்து நம்ம இப்படி இந்த பக்கமாக அப்படியே சுருட்டி விட்டுகிட்டே வரணும் ஒரு பக்கமாக எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று அப்படியே சுருட்டி விட்டுட்டே வரணும் கடைசியாக வரும்போது அதை இந்த பக்கம் தள்ளி விட்டுக்கலாம் தள்ளிட்டு ஜஸ்ட்டு ஒரு தடவை ரெண்டு உருட்டு உருட்டிங்க மொத்தமாக சேர்த்து அப்புறம் இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா நல்ல நீளமாக வரும் உங்களுக்கு எந்த ஒரு நல்ல எலாஸ்டிக் மாதிரி நல்ல நீளமாக இப்படி தட்டி விட்டுங்க அதுக்கு அடுத்து தான் சென்டர் பாயிண்ட்டை இந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுங்க சுற்றி விட்டுட்டு மீதி முனை ஒன்று வருது இல்லையா அதை வந்து அடிப்பக்கம் அதாவது கரெக்டாக அந்த சென்டருக்கு அடிப்பக்கம் வந்து கரெக்டாக வந்து அழுத்தி விட்டுருங்க அழுத்தி விட்டுட்டு ஜஸ்ட்டு உங்களுடைய உள்ளங்கையால் ஒரு ரெண்டு தடவை மட்டும் அழுத்தி விட்டுட்டு கொஞ்சமாக மேலே வந்து பட்டரோ இல்லை எண்ணெயோ வந்து தடவிட்டு எடுத்து எட்ட வச்சிருங்க இதே மாதிரி தான் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டிதான் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டேன் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பதினஞ்சு பரோட்டா அளவுக்கு கிடச்சிருக்கு அந்த மாதிரி அந்த பால் எடுக்கிறது வந்து பெரிய பெரிய உருண்டியாக எடுக்கக்கூடாது ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக இருக்கணும் பெருசு பெருசாக எடுத்தீங்க அப்படின்னா மாவு உள்ளே வேகாத மாதிரி ஆகிடும் அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க இப்போ இதையும் ஊற வைக்க வேணாம் நேராக வந்து தவா வந்து சூடாக தான் இருக்குது இப்போ அதுக்கடுத்ததாக நம்ம இதை வந்து போடணும் எப்படி போடணுன்றதை பற்றி பார்த்தலாம் ஒரு பிளேட் ஒன்று எடுத்துங்க அந்த பிளேட்டை கவுத்திட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க ஜஸ்ட் இது ஒன்று எடுத்து வச்சுங்க உள்ளங்கையால் லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுங்க நல்லா ஜஸ்ட் ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை இந்த மாதிரி அழுத்தி விட்டாலே அழகாக ஈஸியாக ரவுண்டாக வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் கையை எடுத்துகிட்டா இது நீங்கள் தட்டி வச்சிக்கிட்டால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டுற மாதிரி ஆகிடும் அதனால் தவா ரெடியாக இருக்குது அப்படின்னும் போது இதை நீங்கள் க தட்டில் இந்த மாதிரி ஒரு தடவை அழுத்தி கொடுத்துட்டு நல்லா கொஞ்சம் தட்டையாக ரொம்ப தட்டையாக தட்டை வேணா ஓரளவுக்கு தட்டையை தட்டிட்டு அதுக்கப்புறம் தவால் போட்டுற வேண்டிதான் போட்டுட்டு கொஞ்சமாக மேலே லைட்டாக எண்ணெய் விட்டுருங்க திருப்பி போட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க ஸ்டவ் என்றைக்குமே வந்து பரோட்டாவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வச்சு பண்ணக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் அப்போ தான் மாவு நல்லா உள்ளே பொறுமையாக வெந்து நல்லா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பக்கம் ஃபுல்லாக செவரட்டும் அப்படின்னு விடக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பரோட்டா போடுறீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு தடவையாச்சும் நம்ம டேர்ன் பண்ணி டர்ன் பண்ணி போடணும் அந்த மாதிரி திருப்பி திருப்பி எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு பரோட்டா நல்லா மிருதுவாக வரும் அந்த மாதிரி ஒரு தடவை போடும்போது எண்ணெய்லாம் ஜாஸ்தியாக விட வேண்டாம் நம்ம நல்லா பட்டர்லாம் தடவி இருக்கும் நல்லா உருகி வரும் என்ன பண்ணணும் கொஞ்சமாக லைட்டாக அந்த ஸ்பூனால் மேலே மட்டும் எண்ணெய் காய்து இல்லையா அந்த மேலே மட்டும் லைட்டாக இந்த மாதிரி தடவிட்டால் போதும் எண்ணெய்லாம் ரொம்ப அதிகமாக விட வேண்டாம் இப்போ பாருங்க நல்ல பொறுமையாக வந்துட்டு இருக்குது நல்ல ஒரு ஒரு பக்கம் நல்ல சிவந்து வருது பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டிங்கனாலே நம்முடைய லேயர் பரோட்டா ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடும் அதுக்கடுத்து தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தி விட்டு குத்துணும் அப்படிலாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு மூணு பரோட்டா வந்து செய்து செய்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே ஒரு மூணு தடவை இந்த மாதிரி லைட்டாக மூணு தடவை தட்டி விட்டால் மட்டும் போதும் சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் எடுத்தும் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா லேயராக அழகாக வருது பாருங்க நம்ம அந்த கட் பண்ணோம் இல்லையா கத்தியால நெருக்க எந்த அளவுக்கு நெருக்க கட் பண்ணமோ அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல சின்ன சின்னதாக ரிப்பன் மாதிரி சூப்பரா இருக்கு பாருங்க எவ்வளவு அருமையாக இருக்கு பாருங்க இதுதான் முக்கியம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மாவு எந்த இடத்துலையும் ஊற வைக்கல அதுக்கப்புறம் எங்கேயும் உருட்டல ஜஸ்ட் நம்ம கையை பயன்படுத்தி தான் போட்டிருக்கோம் ரொம்ப கொஞ்சம் ஒரு சின்ன ரெண்டே ரெண்டு ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் சில பேர் வந்து சக்கரை போட்டு செய்வாங்க போட்டு செய்வாங்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல இதில் முக்கியமான பொருள் வெண்ணெய் பயன்படுத்தும் போது இன்னும் நல்லா ஒரு எக்ஸ்ட்ரான ஒரு மிருதுவான தன்மையை வந்து கொடுக்கும் வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட இந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் அந்த இடத்துல கரெக்டாக நான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கணும் கரெக்டாக அந்த இடத்துல பயன்படுத்தினீங்கன்னா எண்ணெய் பயன்படுத்தினா கூட உங்களுக்கு நல்ல சாஃப்டாகவே வரும் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி சிக்கன் சால்னா தான் வந்து செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ரோட்டு கடை சிக்கன் சால்னா செம்ம காம்பினேஷன் இது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக வரும் முக்கியமாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களில் அதனால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் மூலி பிரஸ் பண்ணிங்க தேங்க்யூ